الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين அன்பார்ந்த இமான உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பிறகு செவ்வாய்க்கிழமை தோறும் தவாசி தவ்வா நிலையத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற ரியாலு சாலைகளின் தொடரிலே நாம் தற்பொழுது இறை கண்காணிப்பு முராக்கபா இறை கண்காணிப்பு சம்பந்தமான பாடத்திலே முதலாவது ஹதீசினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது அறுபதாவது ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் இந்த பாடத்தில் முதலாவது ஹதீஸ் மொத்தமாக நாங்கள் அறுபதாவது ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம் சென்ற வாரம் உங்களுடைய சிந்தனையிலே அந்த ஹதீஸை அதாவது மொழிபெயர்த்து விட்டேன் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டேன் ஹதீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளை விளையர் ஆடையோடு கண்ணன் கரையரென்ற முடியோடு இளமை தோற்றத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாட தூதருடைய காலோடு தன்னுடைய காலை முழங்காலை ஒன்றிணைத்து அமர்ந்து சில கேள்விகள் கேட்டார் அந்த கேள்விகளை நாங்கள் சென்ற வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் நபிகளார் கொடுத்த விடைகளை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் நேரத்திட முக்கியத்துவம் கருதி நேரடியாக நாங்கள் விளக்கு விளக்கத்துக்கே போம் இந்த ஹதீஸில் வந்து காலத்திட அருமை சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு பதிவு எங்களை பார்க்க ஏனென்றால் அல்லா அடத்துவ சலாஹ் அவங்களோட நாங்கள் அமர்ந்திருந்த நேரம் திடீரென்று எங்கள் முன் ஒரு மனிதர் தோன்றினார் இது தல ஆலைனா எங்களுக்கு முன்னுக்கு திடீர்னு ஒரு மனிதர் தோண்டினார் இங்கே என்ன விளங்குறேன்னு சொன்னால் சுஹான் அல்லா நபித்தோழர்கள் அவங்களோட நேரங்கள் அநேகமான நேரங்களை அல்லாட தூதரோடு அமர்ந்து இருக்கிறதுல கழித்தாங்க சுஹானல்லா அந்த நபித்தோழர்கள் அதிகமான நேரங்களை அல்லாட மார்க்கத்தை தேடுறதுக்கு படிக்கிறதுக்கு குருவானை விளங்குறதுக்கு ஹரிஸை விளங்குறதுக்கு அல்லாட தூரோட உட்கார்றத்துக்கு அல்லாடத்தூர்ட்டு செயற்பாடுகள் அவதானிக்கிறதுக்கு இதுக்குண்டே நேரம் எடுத்து வந்து ரசூல்லாவோடு அமருவாங்க இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த ஆண்டியசங்களை சொல்லுது அல்லாடத்து சலல்லாஹ் அலையலமாங்க அவரோட வழக்கம் என்னென்னு சொன்னால் ஒன்று மசூர் நபவியில் இருப்பாங்க பள்ளியில் இருப்பாங்க அல்லது வீட்டில் அன்பு மனைவி மக்களோடு இருப்பாங்க அல்லது அருமை தோழர்களோடு அல்லாடத்து சலாஹா அசலமாங்க இருப்பாங்க வீட்டில் இருந்தாலும் அல்லாடத்தூர் வெறுமனை இருக்க மாட்டார் சும்மா உட்காந்துன்னு இருக்க மாட்டார் நேரத்தை வீடாக கழிக்க மாட்டார் ஆடு மேய்ப்பார் ஒட்டகங்களிலிருந்து பால் கறந்தெடுப்பார் கிழிந்து போன ஆடைகளை தைப்பார் பீஞ்ச செருப்புக்களை செப்பனிடுவார் இடுவார் பதினெட்டு செப்பு செப்பன் இடுவார் இப்படியான நல்ல விஷயங்களை தான் நல்லா இடத்துல செலல்லாக வலியுஷ்வாங்க நேரங்களை கழித்ததை எங்களுக்கு வரலாறு ஹர்தீஸ் எங்களை சொல்லித்தார் நான் பார்க்கணும் எல்லா இடத்தும் செலலாக வலியுறுமாங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க இறைமார்க்கத்தை போதிக்கிறதுக்காக அங்கே ஒரு மனிதர் வாரார் இங்கே என்ன விசேஷம் என்னதுன்னால் அல்லாடத்துல சிரலாசமாக நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை பேசி கொண்டிருப்பாங்க மார்க்கத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க வெளியில் போனால் உறவினர்களை சந்திக்கிறதுக்கு போவாங்க நோயாளிகளை பார்க்குறதுக்கு போவாங்க அல்லது ஏதேனும் சமூக சேவை மக்கள் சேவையில் ஈடுபடுறதுக்காக போவாங்க ரசசாசமான வாழ்க்கையில் நேரம் வீணானதாக நாங்கள் காணவே இல்லை நபித்தோழர்கள வாழ்க்கையில் நேரங்கள் கல்விக்காக மார்க்கத்தை படிக்கிறதுக்காக தூய்மையான அந்த மதிரிஸில் வந்து இருக்கிறதுக்காக பெரிய நேரங்கள் எடுத்துக்கொண்டதை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் உண்மையிலே நபீஸ்ரோல்லாசமாங்க தண்ட வாழ்க்கை முழுவதையுமே அல்லாட பாதையில் அர்ப்பணித்திருந்தாங்கன்றது தான் சாரம்சம் இன்றைக்கு எங்களை பொறுத்த மட்டுக்கு உண்மையிலே நேரத்தை வீணாக்குற சர்வசாதாரணம் இது எட பழக்க தோஷம் பழக்கமாகிட்டது நேரத்தை சர்வ சர்வசாதாரணம் இதில் ஆச்சரியம் என்ன சொன்னால் டைம் இஸ் கோல்னுவாங்க பொண்ணை மாதிரி நேரம் வந்து பொன் மாதிரி தங்கம் மாதிரின் இந்த தங்கம் மாதிரி தங்கம் மாதிரி சொல்லிக்கொண்டே இது அலட்சியமாக கருதுகிற நான் பார்க்குறோம் ஒரு நூல் படிக்க நேரம் இல்லை ஒரு புக்கை வாசிக்கிறது டைம் இல்லை ஒரு பயானை கேட்க டைம் இல்லை ஒரு பயான மரபில் தண்ட மனைவியோட பிள்ளைகளோடு வந்து உட்கார்ந்து கேட்குறதுக்கு டைம் இல்லை எல்லாமே அலட்சியமாக கருதக்கூடிய ஒரு காலம் உண்மையிலே நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தருக்கு மரணம் வர நேரம் அந்த மரண தருவாயில் அவரை சொல்ல போகிற செய்தி என்ன தெரியுமா ஹிரப்ரிஜி ஊடி லாலி ஆமல் சாலிஹா யா என்னை கொஞ்சம் திருப்பிப்படுத்தேன் என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பேன் எனக்கு நீ என்ன மீண்டும் திருப்பி அனுப்பினால் வாக்கும் என சாலிகை நான் அங்கே நல்ல செயல் செய்வேன் நான் சாலிகான சாலிகானவனாக மாறுவேன் நான் தர்மம் செய்வேன் நான் உண்மை உரைப்பேன் தர்மம் செய்வேன் ந நல்ல பணியில் ஈடுபடுவேன்ட்டு தான் சொல்லுவான் இருபத்தி மூணு தொண்ணூத்தொம்பது நூறு அல்லது சொல்கிறான் இருபத்தி மூணாம் சூறா தொண்ணூற்றி நூறு நாலாவது தான் இந்த இந்த செய்தியை சொல்கிறான் இங்கே நேரம் இவ்வளோ பெருமை நேரத்தை பாருங்கள் மீண்டும் நான் இந்த உலகத்துக்கு வந்தால் நல்ல செயல் செய்வேன் காலத்தை பயனுள்ள நல்ல வழியில் ஈடுபடுத்துவேன் வீணாக்க மாட்டேன் செக்கனையும் வீணாக்க மாட்டேன் சொத்து சுகங்கள் அனுபவிப்பேன் மனைவியோடு இன்பமாக வாழுவேன் சொகுசான வாகனங்களில் உல்லாசமாக பயணிப்பேன் படமாளிகைகளை சுற்றித் திரிவேன் இன்பமாக ஃப்ரெண்டுகளோட சுற்றி திருவேன் நல்லா நான் ஜொலி பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பேன் இப்படி நான் கிரிக்கெட் மேட்ச் அடித்து அடித்து கொண்டிருப்பேன் அது இதே தான் தான் வேலைன்னு இருக்குவேன் இப்படி சொல்ல மாட்டான் இதனால் மெச்சிலே இருப்பேன் இதனால் படமாளிகைக்கு போவேன் நாள் நான் பாட்டு கேட்டு கொண்டிருப்பேன் ஃப்ரெண்டுகளோட சுற்றுவேன் இதெல்லாம் இல்லை அவன் சொல்ல போகிற சேன தெரியுமா யாரெல்லாம் நீ மட்டும் என்னை மீண்டும் உலகக்கு திருப்பி அனுப்பினால் அவன் மனன் என்ன தெரியுமா லா லியா அமல் சா நல்ல நல்லா அமல் செய்வேன் கல்லா இன்னஹா களிமத்து ஹோகா இழுகா இல்லை 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 இது இது மோட்டுத்தனமான வார்த்தை இது ஒரு அறிவ அறிவீனர்கள வார்த்தை அறிவற்றவங்கட வார்த்தை இந்த வார்த்தை எல்லாருமே சொல்லி வாரது வழக்கம் புடுங்கி எடுங்கன்னு சொல்லி எல்லாத்தில உயிரை கைப்பற்ற நிலைமை எல்லாத்திலும் குருவான சொல்கிறான் இங்குமே காலத்தை உலகத்தில் வீணாக கழித்தது குறித்து மணன் வந்து போகிற மனிதனை நாங்கள் பார்க்குறோம் உண்மையில் என்னென்றால் அதாவது இன்றைக்கு பெரிய கவலை வேதனை மனத்து மனதில் இருக்க பெரிய வேதனை என்னென்று சொன்னால் எங்கள்கிட்ட பல மக்களை பார்க்கலும் அதாவது நேரங்களை பெரும்பாலும் தீய வழிகளிலே பயன்படுத்துறது ரெண்டு மூணு பேர் அல்ல ஓரிருவர் அல்ல ஒட்டுமொத்த சமூகம் அப்படித்தான்னு நினைக்கிற நிலைமையில் இருக்குது எங்களுக்கு ஒரு பயான் செய்தி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை ஒரு ஜித்துமாக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை ஒரு அறிஞர்கிட்ட போய்த்து கால் மாடி உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை மாதாந்தம் வைக்கிற தர்பியா உரைகளுக்கு வாராந்தம் வைக்கிற ஜும்மா உரைகளுக்கு நேரத்தோடு போய் தூக்காறதுக்கு நேரம் இல்லை ம லேடிஸ் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக நேரம் இல்லை ஒன்றுக்குமே நேரம் இல்லை சொல்ல பிசி குருவான் ஓதுகிறதுக்கு நேரம் இல்லை உங்களோட தொட்டு கேளுங்க இன்றைக்கு காலையில் எழுந்தினத்தில் இருந்து நான் எத்தனை வசனம் பாடமாக்கினேன் பானம் விடுங்க குருவான் லெவலுனா ஓதினேன் நேரம் இல்லை கேட்ட நேரம் இல்லை செஞ்ச வேலையும் இல்லை கேட்டால் நேரம் இல்லை செஞ்ச வேலையும் இல்லை வேடிக்கை கேலிக்கூத்து இதுகளில் மூழ்கி இருக்கிற மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம் இரவு நேரங்கள் மகானல்லா அருள் செய்தவங்களை தவிர சிறப்பான கண்ணியமான இரவு நேரங்கள் கலவுளையும் பொய்யிலையும் ஏமாற்றிலையும் கலப்படத்திலையும் விபச்சாரத்திலையும் அதுக்காக நடக்கிறதுலையும் அதுக்காக பெர்ஃப்யூம்கள் அடிக்கிறதுலையும் அதுக்காக வேண்டி தங்கள முடிகள் அலங்கரிக்கிறதுலையும் அதுக்காக வேண்டி நேரம் எடுக்கிறதுலையும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறத்துலேயும் ஒளிச்சொளிச்சி போகிறத்துலேயும் எதுக்கெதுக்கோ நேரங்கள் செலவழிக்கப்பட்டது நான் பார்க்குறோம் நபித்தோழர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க எங்களுக்கு முன்னால் வெள்ளை விளையரண்ட கண்ணன் முடி முடிகொண்ட வெள்ளை விளையரண்ட ஆடை கொண்டு ஒரு மனிதர் உதயமானார் வந்தார் இங்கே என்ன விளங்குது அல்லாட தூதரையோ சுற்றி 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 நம்பித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் உண்மையிலே இன்றைக்கு பெரும்பான் வல்ல அருள் செஞ்சவங்களை தவிர வணக்க வழிபாடுகளில் வினயத்தோட ஈடுபாட்டோடு ஈடுபடுற மக்களை காணலாம் இன்றைக்கு எல்லாருமே பாவங்களில் மூழ்கி போகிற நிலைமை நான் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் சொல்கிற அடுத்த சப்திரு பாருங்க அன்னியர் அல்லாத அந்நியர் சரி அல்ல இடத்துல சபைக்கு வந்தவர் யார் அவர் சொன்ன விஷயந்தான் என்ன இது தலை அலைனா ரஜுல் எங்களில் ஒரு மனிதர் உதயமானார் வந்தார் ஷதீது பயாது ஷியாப் வெள்ளை வெளேர் என்ற ஆடை ஷதீது சவாது ஷா கண்ணன் கரேர் என்ற முடி லாயோர் ஆலை சஃர் பிரயாணத்தில் எந்த அடையாளம் வரல ஃபுல் நீட் ஒரு சபையில் ஒழுங்க பாருங்கள் ஒரு சபைக்கு வார நேரம் வெள்ளை ரெண்டு ஆடை கண்ணும் ரெண்ட முடி ஃபுல்லாக அயம் பண்ணி பிரியானது எந்த அடையாளமும் இல்லை ஃபுல்லாக தலை எண்ணெய் வச்சு வாரப்பட்ட மாதிரி அழகான நீண்ட உடுப்போட பார்க்கறதுக்கு பசந்தா பளபளப்பாக சபைக்கு வார சபை ஒழுங்குண்டு வாராதே அவரை பிரியான அடையாளம் இல்லைண்டே சொல்கிற பிரியாணத்தில் வந்தால் முடி வியாகுளமாக போய் திருக்கணும் தாடியலம் ஒரு சைடுக்கு போய் திருக்கணும் புழுது படிந்து போய் அது ஒன்றுமே இல்லை அவர் ஒத்து எங்கள் யாருக்குமே தெரியா அவர் எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல இடத்தோடு உட்காறார் அவருடைய ஆட வெள்ள தலைமுடி கருமை அவரை பார்த்தால் பயணத்திலிருந்து வந்த இந்த இல்லை அவர் முன்னு இதுக்கு முன்னால் எங்களை யாருக்கும் அறிமுகமும் இல்லை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது வந்தவர் இளைஞராக இருந்தார் வந்தவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் எந்த பயணக்கலை பொண்டுமே இல்லாத நிலமையில் வந்து அவர் எல்லா இடத்தோடு உட்காறாரு உண்மையிலே உங்களை பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் கரடு முரடான பாதைகள் புழுதி படைந்த பாதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் கோவேறு கழுதைகள் போகக்கூடிய முன்னால் போட பின்னால் புழுதி வீசக்கூடிய பாதைகள் இந்த பாதைகளில் வாரவங்களில் பெரிய அடையாளம் இருக்கணும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஆச்சரியமாக வந்து உட்கார்றாரு அதிசயமாக வந்து உட்காடுறாரு சஹாபாக்கருக்கு ஆச்சரியமாக இருக்குது வந்து ரசுல்லாவோட உட்காந்து ரசு காலோடு காலோட காலை சேர்க்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் தான் ஜிபி அலி இஸ்லாம் நான் போன கிளாஸில் பார்த்து அவர் தான் திப்ரீ அலிஸ்லாம் கண்யம் வாய்ந்த மலக்குமார்களில் முக்கியமான மலக்கா மலக்காக அவர் இருந்தார் அவர் வந்து உட்கார்ந்து அல்லாடத்து சலாஹாஸ்லாம் அவங்களோட பேச ஆரம்பித்தார் அல்லாடத்து சலல்லா அலையமன் அவங்க திப்ரி அலிஸ்லாம் அவங்களோட அசல் தோற்றத்தில் உண்மையான தோற்றத்தை ரெண்டு முறை பார்த்தாங்க ஒன்று ஹிரா குகையில் பார்த்தாங்க முதலாவது வகை எடுக்கிற நேரம் அடுத்தது மெஹராஜ் விண்ணுலக யாத்திரைக்கு செல்ற நேரம் பார்த்தாங்க இப்போ ரசம் உள்ளாக்கிட்ட மனித மனிதத்தில் வந்தவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார் என்றால் அவர் நபி அவங்களுக்கு எதிரில் வந்து உட்காராரு தன்னை முழங்கால முழங்காலோட சேர்க்கிறாரு தண்ட கைகளை தொடையில் வைக்கிறாரு அறிஞர்கள் இதில் வந்து முழங்கால்களை முழங்காலோட சேர்த்து ஜிப்ரியல் உட்கார்ந்து ஜிப்ரியல் அலிஸ்லாம் தம் கையை தன் மடியில் வைத்தார் அல்லாடத்தவர் அவர் அவர் கையை அவர் மடியில் வைத்தார் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இல்லை ஜிப்ரி தன் கையை ரசூல் நாட மடியில் வைத்தார் ரசூலை இவர் மடியில் வைத்தார் இதில் மிகப்பெரிய ஒரு ஒரு அச ராஜஹான கருத்தாக பெரும்பாலும் நோக்கப்பட்டது அவங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட கைகள் அவங்க அவங்களோட வச்சு கொண்டாங்க வெச்சு கொண்டதுக்கு பின்னால் அதுதான் ஒரு சபை கழகு நான் உட்கார என்ற கையை நான் அப்படி வச்சு அமர்ந்து உட்கார்ந்து இது ஜிப்ரி அலிசாம் அங்கிருந்து முஹம்மத் யா முஹம்மது தான் முஹம்மதே அப்படி தான் கூப்பிடுறாங்க எனக்கு இஷ்டாத குறித்து சொல்லுங்க என்று கேட்குறாங்க அப்புறம் ரசூல் சாங்க வந்து என்ன சொன்னால் ஒரு நாட்டுப்புறத்து அரபி அழைக்கிற மாதிரி ஒரு அழைப்பு ஒரு நாட்டுப்புற அரபி அழைக்கிற மாதிரி ஒரு தோரில் தான் அழைக்கிற ரசூ இல்லாவர் அல்லாடத்துவர் சல்லா அலிஸ்லமாங்க இங்கே எப்படி அழைக்கப்படுறாங்கன்னு சொன்னால் கண்ணியமாக அல்லாஹ் தெரியாது ரசூல் இல்லான்னு அழைக்கப்படலை ஒரு நாட்டுப்புறத்து அரபி பேசக்கூடிய ஸ்டைலில் தான் ஜிப்ரலிஸ்லாம் வந்து அமர்றாங்க கேட்குறாங்க ரசூல் அடசம் வந்து வராங்க முகமதே ஒரு சாதாரணமாக அழைச்சி ஏதோ ஏன்னா பது அந்த நாட்டுப்புறத்து மக்கள்கிட்ட வந்து கல்வி அறிவு குறைந்து குறைந்தவங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட அவங்க அவங்களோட அதாவது நல்லொழுக்க ச பக்கங்கள் பலகீனமானவங்க அந்த ஒரு தோற்றத்தில் இவர் வாராரு ஒரு அழைக்கிறாரு ரசூல்லா கிட்ட கேட்டு சில கேள்விகளுக்கு விடைய சொல்கிறாரு ஆகவே ரசூஸ்லாஸ்லாம் அவங்கள்கிட்ட வந்தவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அங்கே வந்தாங்க சில கேள்விகளை கேட்டாங்க இன்ஷா அல்லா வார கிளாஸோடு எங்களுக்கு இந்த ஹதிஸ் இன்ஷா அல்லா வார கிளாஸில் நாங்கள் இன்ஷால்லா சுருக்கமான முறையில் அங்கே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை முடியுமான வரைக்கும் இன்ஷால்லா நாங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்த்துக்கொள்வோம் அல்லாஹு தாலா